எனக்கு அன்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் மிக நேர்த்தியாய் அழகாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவட பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறபடியா ஆண்டவராகிய தெய்வமும் தன் உள்ளத்திலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே உங்களிடத்திலே காலை நேரத்தில் உங்களை தேடி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது தானே, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தையின்படியே நான் நடக்க உம்முடைய வார்த்தையின்படியே வாழ எனக்கு உதவிச்சியும் ஆண்டவரே என்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் தேவன் கட்டாயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவே தேவனுடைய வார்த்தையை கேட்பது மகா பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அதை கேட்கும் பொழுதே ஒரு வாழ்க்கையில் அநேக நன்மைகளை ஆண்டவன் அறிந்தோ அறியாமலோ கத்தச் செய்வார். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, நாம் 68 சங்கீதத்தை தேவனுடைய கிருபையினாலே தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட 28 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 28 வசனம், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, வேதவசனம் மிக அழகாய் சொல்கிறது, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். பல 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 காரியங்களிலே நமக்கு நாம் தேவனுடைய பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பலப்படுத்துகிற தேவன் ஆண்டு சொல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன். நீங்கள் வேதத்தில் பிலிப்பியர் புத்தகம் 4:13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் பலன் கிறிஸ்துவினாலே உண்டாகிற பலன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாவித பலவீனங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அநேக காரியங்களே நமக்கு பலன் தேவை. அறியாமையினாலே, மதியினத்தினாலே, அல்லது நம்முடைய சுய மாம்சத்தின் சுயத்தினாலே நாம் பல காரியங்களை பலமாய் செய்வதாய் எண்ணி பலவீனப்பட்டு போகிறோம். நம்முடைய மூர்க்கம் ஒரு பலவீனம். நான் நினைக்கிறோம் அது பலன் என்று நினைக்கிறோம். நம்முடைய மூர்க்கத்தினாலே, நம்முடைய கோபத்தினாலே அநேகரை நாம் மன வேதனைப்படுத்துகிறோம். நான் நினைக்கிறோம் அது பலன் என்று, ஆனால் அது பயங்கர ஒரு பலவீனம். தேவ பிள்ளைகளே, பார்வோன் முற்றிலுமாய் தன்னுடைய சேனையோடு அழிந்து போனதற்கு ஒரு காரணம் அவருடைய மூர்க்கம். அவருடைய மூர்க்கம் தேவ ஜனங்களை விட்டுவிடும்படி எத்தனையோ முறை அவர்கள் கேட்கும் பொழுது அவனுக்கு அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கோபத்தின் மேல் கோபம் கொண்டு கடைசியாய் சரி அவளை விட்டுவிடுகிறேன் என்று விட்டுவிடுகிறான். ஆனால் அவனுடைய கோபம் தனியவில்லை, அவன் அவளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, தன் கண்காண தேவனுடைய மகத்துவமான செயல் ஆண்டவர் செங்கடலை பிளப்பதை பார்க்கிறான். சிறுவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் நடப்பதை பார்க்கிறான். அவருடைய மூர்க்கத்தினாலே அவரால் சிந்திக்கவே முடியல, எப்படி இந்த செங்கடல் திறக்க முடியும், எப்படி இந்த ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் நடக்க முடியும், இது ஏதோ நம்முடைய சிந்தை கெட்டாத ஒரு உன்னதமான ஒரு பலன், ஒரு தெய்வீக வல்லமை அதை செய்கிறது என்று கூட அவனால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கோபம் என்ற பலவீனம் அவனுக்குள் இருந்தது. அவன் என்ன செய்தான்? அவனும் அவளை பின்தொடர்ந்து உள்ளே இறங்கினான். நடந்தது என்ன? வேதவசனம் சொல்கிறது, பார்வோனையும் அவருடைய சேனை முழுவதையும் செங்கடலிலே அமிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்று பொழுது முற்றிலுமாய் அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்ட அவனுடைய மூர்க்கத்தினால். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, இதே போலதான் சவுல் என்ற மனிதன் தேவ பிள்ளைகள் மேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மேல் கடும் கோபம் கொண்டு பாரம்பரியத்தின் வைராக்கியத்தினாலே
கண்கள் குருடாக்கப்பட்டு மதீனமாக்கப்பட்டு, ஐயோ அவன் அநேகரை சபையை பாழாக்கினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அநேகரை அவர்கள் மரணம் அடையும் வரைக்கும் அவளை துன்பப்படுத்துவதில் அவன் அகோரமாயிருந்தான். அதிலிருந்து அவன் மீள வழியே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சடுதியான ஒளியில் அவனை சந்தித்த பொழுது அவருடைய குருட்டாட்டமுள்ள கண்களை காத்த திறந்தான். பாரம்பரியத்தின் கட்டுகளை ஆண்டவர் உடைத்தார். ஆண்டவர் அவருடைய மூர்க்க கோபத்தை காத்த மாற்றினார். ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாய் ஒரே சந்திப்பு தான், ஒரே சந்திப்பு. வேதவசனம் சொல்கிறது, கண்கள் அவன் திறக்கப்பட்ட உடனே அவன் ஞானஸ்நானம் பெற்றான். தாமதமே இல்லாமல் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். என்ன நடந்தது? யார் அப்படி செய்தான்? இயேசு கிறிஸ்துடைய பலன் ஆச்சரியமாய் அவனை விடுதலையாக்கி அற்புதமாய் அவனை ஒரு ஆசீர்வாதமான அநேக சபைகள் அவன் மூலமாய் கட்டும் சபைகளை சீர்குலைத்தவன், அநேக சபைகளை கட்டுகிறவனாய் மாற்றப்பட்ட பலன், அது எங்கேருந்து வந்தது? ஆண்டவராய் இயேசு அவனை சந்தித்து இந்த மகிமின் ஒளியை அவன் மேல் வீசச் செய்த பொழுது அவனிலிருந்த இருள் முற்றிலுமாய் மாறிற்று. 38 ஆண்டு காலமாய் படுத்த இடத்திலேயே படுத்து கிடந்து குளம் கலக்கப்படும் பொழுது யாராவது என்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விடுவார்களா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தான் ஒரு மனுஷன். இயேசு அவனை தேடி வந்தார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு ஏ 38 ஆண்டு காலம் யோசித்து பாருங்க. 38 ஆண்டு காலம் நான் காத்து கொண்டே இருக்கிறேன். அந்த குளத்தில் முதல் இறங்குகிறவர்களுக்கு தான் அது அற்புதத்தை பெற முடியும். யாராவது என்னை கொண்டு போய் விடுவார்களா? யார் கொண்டு போவா? அவரவர் சுகமாக வேண்டும் ஓடுவார்கள். யார் கொண்டு போக முடியும்? யாரும் கொண்டு போகலை. அவன் உடைந்து போய் கிடக்கான். 38 ஆண்டு காலம் அன்பு தேவோட பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் கூட 10 ஆண்டு காலமாய், 5 ஆண்டு காலமாய், 20 ஆண்டு காலமாய், ஐயோ இந்த காரியத்தை செய்ய முடியாதபடி செய்யும் வரைக்கும் வந்தாச்சு, முடிஞ்சிரும்னு நினைக்க நேரத்தில் அது முடியாமல் போய் இப்படி எத்தனையோ காலங்கள் கடந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாய் நாங்கள் காத்து மனம் சோர்ந்து போனோம். எங்கள் கூட அப்படி மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு என்பதை நீங்கள் மறக்காது. 38 ஆண்டு காலமாய் இயேசு அவன் அருகில் வந்தான். அன்பு தேவோட பிள்ளையிலே, கர்த்தரவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடையணும். அந்த வார்த்தை தான் அவன் 38 ஆண்டு காலங்கள் நடந்து சுயமாய் இந்த குளத்தில் குளக்கரையில் தான் இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் பாவத்தின் அகோரத்தில் கடந்த, பாரம்பரியத்தின் அகோரத்தில் கடந்த ஒருவனை தேவன் ஆச்சரியமாய் பலப்படுத்தினார். தன் சரீரத்தில் வாழ்நாளின் பாதி பகுதியை வீணாக்கி போட்டவனை தேவன் பலப்படுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளையில், நீங்கள் பேதுருடைய மாமி பாருங்க, அது ஒரு சின்ன பலவீனம் தான். அவள் காய்ச்சலினாலே அவள் படுத்து கிடக்கிறாள். ஆண்டவர் அங்கே வருகிறார், வந்து அவளை சுகமாக்கிறார். அவள் எழுந்து தன்னுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாள். ஆண்டவர் சின்ன பலவீனத்தையும் சுகமாக்கிறார். மகாபெரிய பலவீனங்களில் கர்த்தர் பலப்படுத்துகிறார். பாவத்திலே விடுதலை பெறும்படியாய் கர்த்தர் பலப்படுத்துகிறார். வேதவசனம் சொல்கிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சீராய் செய்ய முடியாதபடிக்கு பேதுருவை பாருங்க. சொல்கிறான், ராவெல்லாம் நான் வலையை போட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு அகப்படலை. ஏசு என்ன சொன்னான்? சற்று ஆழத்தில் போய் உன் வலையை போடு. என்ன நடந்தது? வலை நிரம்ப மீன்கள், அவர்களால் இழுக்க முடியாதபடி உதவி தேடும் அளவிற்கு மீன்கள். எப்படி ஆண்டவர் பல கையின் பிரயாசங்களை பலப்படுத்துகிறார். எல்லா குடும்ப வாழ்க்கையில் உடைந்த குடும்பத்தை இவன் ஆச்சரியமாய் பலப்படுத்தி சேர்த்து வைப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து நொந்து போனவன் உங்களை தேவன் பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. எதுவா தேவன் உனக்கு பலனை கொடுத்தார். தேவன் உன்னை பலப்படுத்துகிற தேவன். தைரியமாக இருக்கும், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார்.
தைரியமா இருங்க. எந்த பகுதியில் பலவீனப்பட்டிருக்கிறீங்களோ இயேசுட்ட கேளுங்க. இயேசுவின் பலன் உங்களை எல்லாவற்றிலும், அதில் ஒன்றுமே பாக்கி இல்லை. படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், பலவீன பாவ பலவீனம் எல்லாவற்றிலும் கர்த்தர் பலப்படுத்துவார், உன்னை ஆச்சரியமாய் நடத்துவாரா. பரிசுத்த பிதாவே, அன்பு பிள்ளைகளுக்கு அவனை பார்த்து விழுந்து செபிக்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும். என்ன பலவீனம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆச்சரியமாய் அற்புதமாய் பலப்படுத்தி மகிமையான சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசு நாமத்தை செபிக்கிறோம் அன்பான பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.